வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போற படத்தில் எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற படம் மரைக்காயர் அரபிக்கடலின் சிங்கம். மரைக்காயர் அரபிக்கடலின் சிங்கம் பிரியதர்ஷன் டைரக்ஷனில் மோகன்லால் நடிச்சிருக்க படம். இது மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இதுவரைக்கும் எடுத்த பட்ஜெட் படங்கள்லேயே இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட். படத்துடைய மொத்த செலவும் கிட்டத்தட்ட 100 கோடி ஆச்சான். ஆனால் இந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். போன வருஷமே இந்த படம் நேஷனல் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டு மொத்தம் 3 நேஷனல் அவார்டு வாங்கின படம் இது. இந்த படத்தில் டியூரேஷன் 180 மினிட்ஸ் 0.12 செகண்ட்ஸ், அதாவது 3 மணி நேரம் 12 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வல் ஒரு 15 மினிட்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 நேரம் ஓடக்கூடிய பெரிய படங்கள் இது. இந்த படம் சென்சார் நான் டேட்டை பாருங்கள், 24/12/2020 கிட்டத்தட்ட சென்சார் ஆகி 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் சிம்பிள் கொடுத்து கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மாலக்குடி ஜோசப் ஆண்டனி, ஆஷிர்வாத் சினிமாஸ் எர்ணாகுளம். இந்த படத்துக்கு சென்சார் சர்வே கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. மரைக்காயர் அரபிக் கடலின் சிங்க படத்துக்கு மொத்தம் 4 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் நெக்ஸ்ட் லிட்டிங் ஷாட், கழுத்து திறக்கிற மாதிரியான சீன்ஸை கட் பண்ண சொல்லியிருக்காங்க, காரணம் வயலன்ஸ். கட் நம்பர் 2, ட்ரிம்ஸ் த விஷுவல் ஆஃப் ஸ்வாட் அண்ட் த த்ரோட் ஆஃப் ஜாஃபர், அதுவும் வயலன்ஸ்க்காக. இந்த சீன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 51 நிமிஷத்துக்கு கட் பண்ணியிருக்காங்க. தொண்டைக்குள்ள கத்தி சுருக்கிற மாதிரியான விஷுவல் போல இருக்கு ஜாஃபர் என்ற கேரக்டருக்கு. ரொம்ப வயலன்ஸ் இருக்கத்தால இவ்வளோ தூரம் சுருக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் நெக்ஸ்ட் லிட்டிங் ஆஃப் போர்ட்டுகீஸ் மேன் இன் ஏ ஷிப், இதுவும் வயலன்ஸ்க்காக, இதுவும் கழுத்தறுக்கிற சீன் தாங்க. கட் நம்பர் 4, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் வைஸ்ரா ஹிட்டிங் த கிங் கேஷவ வர்மா இன் பிட்வீன் ஷாட், அப்ளிகன் கேன் ரீடெயின் ஒன்லி 2 ஷாட்ஸ். அதேமாதிரி வைஸ்ரா கிங் கேஷவ வர்மாவை உதைக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் வயலன்ஸ்க்கா. இந்த மாதிரி மொத்தம் ட்ரிம் பண்ணதால் இந்த படத்தில் ஒரு 55 செகண்ட்க்கு படத்தை குறைச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் பாகுபலி அளவுக்கு நல்ல பேர் எடுக்குதா, போட்ட காசாச்சு ரிட்டர்ன் வருதான்ட்டு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல பேர் தான் எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட போட்ட இன்கம், டிஜிட்டல் ரைட்ஸ், டிவி ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ்லேயே எடுத்துட்டாங்களாம். இனிமேல் தியேட்டரில் வர வருமானம்லாம் லாபம் தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்ட்டு. அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.